பெண் பார்த்தாட்சி நிச்சயதார்த்தம் செய்து கட்டாயம் திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று செவிலியர் பயிற்சிக் கல்லூரி தொடர்பாக சட்டப்பேரவையில் சுவாரஸ்ய உரையாடல் நடந்தது. கேள்வி நேரத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் கிடப்பில் உள்ள செவிலியர் கல்லூரி அமைக்கும் பணி தொடர்பாக கோரிக்கை விடுத்தார். நிச்சயதார்த்தம் நடந்துவிட்ட நிலையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று கோரிய அவருக்கு அதே பாணியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கல்யாணம் கட்டாயம் நடக்கும் என பதிலளித்தார். பகுதி மக்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நிச்சயதார்த்தம்லாம் நடைபெற்று முடிந்து விட்டது, திருமணம் மட்டும் நடைபெறதான் பாக்கி, ஆக நாங்கள் நிச்சயதார்த்தத்தை செய்த நிலையிலே இந்த அரசு திருமணத்தை நல்லபடியாக நடைத்தர வேண்டும், அந்த வகையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைத்து தந்துட வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவர்களாக கேட்டமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிச்சயதார்த்தம்லாம் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னா, வெறும் நிலமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு. பெண்ணு பார்த்துருக்காங்க, அதான் மேய்க்கால் புறம்போக்க நிலமாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பொண்ணு பார்க்குற சூழ்நிலையில தான் மட்டும்தான் அது தொடங்கி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, நிச்சயம் நடத்தி வைக்கப்படும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.